பாருங்க, ஒரு 30 வரமிளகா எடுத்துக்கலாம். இந்த வரமிளகா வந்து நான் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நேரம் ஊற வைக்கணும். இந்த வரமிளகா நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரம். பாருங்க, நம்மளோட மிளகா வந்து ஊறி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம மிளகா வந்து தண்ணியோடு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, நம்ம மிளகாலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு நிப்பாட்டிட்டோம். இது இப்போ ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன் மிளகாவை. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அரைச்சி வச்சுருக்க மிளகா பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம். இது போட்டு கிண்டுங்க. நல்லா அது வந்து கெட்டி ஆகட்டும். சர்க்கரை போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூனு. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா மேலே துணிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், இப்படி வந்துச்சுன்னா நம்மளை வந்து ரெசிபி பேஸ்ட் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வெட்டி வச்சுக்க பெரிய வெங்காயம் 2, நம்ம வந்து பெரிய வெங்காயம் 2 அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நம்ம 1/2 கிலோ சிக்கனு தோலோடு எடுத்துக்கிறோம். சின்ன சின்ன வெட்டிக்கிறோம். இந்த வெட்டி வச்சுட்டு 1/2 கிலோ சிக்கன் அதில் போட்டுக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டு அது 2 ஸ்பூனு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு மூடியை போட்டு இந்த சிக்கனை வேக விடலாம். மூடியை போட்டு நம்ம சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சிக்கன் வெந்திருக்குது. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் வெந்திருக்குது. பாருங்கள், அப்பப்போ ஒரு கிண்டி விடுங்க. கிண்டா விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். நம்ம சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் வெந்துச்சு. பாருங்கள், நம்ம ஊற்று தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா மசிச்சு நல்லா வெந்துச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம கடைசியாக வெட்டி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அடுப்பு நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான கடாய் ஸ்பைசி சிக்கன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக. பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சுவையான கடாய் ஸ்பைசி சிக்கன் ட்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக. பாருங்கள், எப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குறைந்த பொருட்களை வச்சு எளிமையான முறையிலையும் ரொம்ப சீக்கிரம் பண்ணியிருக்கலாம். இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான கடாய் ஸ்பைசி சிக்கன் ட்ரையை உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.